நமஸ்காரம், வெல்கம் டு விசாலம்ஸ் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச அம்மாவோட ரொம்ப ஸ்பெஷல் ஊறுகாய் இது. நாங்கள் இந்த வீடியோ வேறு லொக்கேஷனில் எடுத்திருக்கோம், அதனால எங்களோட ரெகுலர் கேமரா செட்டப் யூஸ் பண்ணல. இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பச்சை நார்த்தங்காய் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணணும். நாங்கள் இந்த ரெசிபிக்கு 5 kg நார்த்தங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்த்தங்காயை முதல்ல 4 கட் பண்ணி அப்புறமா சின்ன பீசஸாக கட் பண்ணோம். எங்களுக்கு டோட்டலி 5 kg நார்த்தங்காயிலேருந்து 21 கப்ஸு நார்த்தங்காய் பீசஸ் வந்தது. நார்த்தங்காய் பீசஸ்லேருந்து முடிஞ்ச மட்டும் கொட்டை எடுங்கோ, சில கொட்டை இன்னும் இருந்ததுன்னா பரவாயில்ல. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 3 கப்பு உப்பு, உப்பு கணக்கு வந்து 7 கப்பு நார்த்தங்காய்க்கு 1 கப்பு உப்பு. எங்களுக்கு 21 கப்பு நார்த்தங்காய் பீசஸ் வந்ததுனால 3 கப்பு உப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். 3 டேபிள்ஸ்பூன் பெருங்காயம், உங்களுக்கு பால் பெருங்காயம் இல்லாட்டா ஸ்ட்ராங் பெருங்காயம் கிடச்சிதுன்னா 1 டேபிள்ஸ்பூன் பால் பெருங்காயம் யூஸ் பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் ஆர்டினரி பெருங்காயம் யூஸ் பண்ணலாம். 25 கிராம் வெந்தயம் பொடி, 5 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி, 150 கிராம் சேப்பு மிளகா பொடி, 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 250 ml நல்லெண்ணெய். நார்த்தங்காய் பீசஸில் உப்பு மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. இன்னொரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஹீட் பண்ணி அதுக்குள்ளே கடுகு போட்டு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சப்புறம் வெந்தயம் பெருங்காயம் ரெண்டும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. இப்போ சேப்பு மிளகா பொடி ஆட் பண்ணினப்புறம் ஸ்டவ் அணைச்சிடுங்கோ. இப்போ மசாலா நல்லா கூல் ஆனப்புறம் அது இந்த நார்த்தங்காய் பீசஸ்க்குள்ளே போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கோ. இப்போ 1 நாள் விட்டு 1 நாள் இதை கலரணும். நார்த்தங்காய் மசாலாவோட சேர்த்து அதுவே சிலப்போ தண்ணி விட்டுக்கும். நீங்கள் கலரத்து ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடலாம் அதுக்குள்ளே. இப்போ நார்த்தங்காயை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜாடியில் போடுங்கோ. இந்த மாதிரி ஜாடி இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஜார்லையும் போடலாம். ஜாடியில் போட்டப்புறம் ஜாடியை மூடிடுங்கோ. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு துண்டு போட்டு நல்லா கட்டி விடுங்கோ. இந்த மாதிரி கட்டினான்னா ஏர் டைட்டாக இருக்கும், பூச்சியெல்லாம் உள்ளே போகாது. இப்போ 5-6 வாரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ அந்த கசப்பு டேஸ்ட் போகும், அதுக்கப்புறமா நீங்கள் அதை சாப்பிடலாம். இப்போ அதை யூஸ் பண்ணுறத எப்போதுமே ட்ரை ஸ்பூன் போட்டு தான் யூஸ் பண்ணும். இது ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வெளியிலேயே வைங்கோ, ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கண்டென்சேஷன்னால் கேடு வரத்துக்கு அதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் அதை வீட்டில் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்கோ, அப்புறமா எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.